ஹலோ காய், ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லூனா காயின் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லூனா காயினுக்கு ரெட்ரீவல் பிளான் 2 பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஸோ அந்த 2ல நம்ம பேசியிருந்தப்போ ஏர் ட்ராப் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ பர்சன்டேஜ் மட்டும்தான் சொல்லியிருந்தோம். ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஹோல்டு பண்ணால் எவ்வளோ ஏர் ட்ராப் கொடுப்பாங்க, அதை எப்போ அன்லாக் பண்ணலாம், அந்த மாதிரி வந்து நம்ம பேசலை. ஸோ அதை பற்றி பேச சொல்லி நிறையா பேர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, ஸோ லூனா ரெட்ரீவல் பிளான் 2க்கு, அதாவது லூனா 2.0க்கு ஓட்டிங்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஓட்டிங்ஸ் வந்து யார் வேணால் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஓட்டிங்ஸ் வந்து யாருக்கு சாதகமாக இருக்குது, ஸோ நம்மளும் இதில் வந்து ஓட் பண்ணலாமா அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு ஃப்ரீயாக சிக்னல்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து ஃப்ரீயாகவே சிக்னல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃப்ரீ சிக்னல்ஸ் மட்டும் இல்லை, ஸோ லேட்டஸ்ட் நியூஸை இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலோட லிங்க் ஒர்க் ஆகலை அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெலிகிராமில் போயிட்டு எவ்ரி திங் வித் பிகேன்னு சர்ச் பண்ணுங்கள், நம்ம சேனலோட லோகோ வரும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு லூனா ஹோல்டர்ஸ் நிறையா பேருக்கு இருக்க டவுட் என்ன அப்படின்னா, ஸோ நான் வந்து இவ்வளோக்கு வந்து லூனா ஹோல்டு பண்ணுறேன், ஸோ எனக்கு வந்து அந்த ஏர் ட்ராப் கிடைக்குமா? ஸோ அந்த மாதிரி தான் நிறையா பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த ஏர் ட்ராப் யூஎஸ்டி ஹோல்டர்ஸ், அதுக்கப்புறம் லூனா ஹோல்டர்ஸ் ரெண்டு பேருக்குமே இருக்குது. ஸோ லூனா ஹோல்டர்ஸை ரெண்டு டைப்பாக பிரிச்சுருக்காங்க, யூஎஸ்டி ஹோல்டர்ஸை ரெண்டு டைப்பாக பிரிச்சுருக்காங்க. ஸோ லூனா ஹோல்டர்ஸில் ப்ரீ அட்டாக் லூனா ஹோல்டர்ஸ், போஸ்ட் அட்டாக் லூனா ஹோல்டர்ஸ் அந்த மாதிரி பிரிச்சுருக்காங்க. ப்ரீ அட்டாக் அப்படின்றது லூனா வந்து கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி ஹோல்டு பண்ணவங்க, போஸ்ட் அட்டாக் அப்படின்றது லூனா வந்து கிராஷ் ஆனதுக்கப்புறம் ஹோல்டு பண்ணுறவங்க. இதே மாதிரி தான் யூஎஸ்டி ஹோல்டர்ஸ்க்கும், ப்ரீ அட்டாக் அப்படின்றது யூஎஸ்டி வந்து கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து ஹோல்டு பண்ணுறவங்க, போஸ்ட் அட்டாக் அப்படின்றது யூஎஸ்டி கிராஷ் ஆனதுக்கப்புறம் ஹோல்டு பண்ணுறவங்க. ஸோ நேற்று பார்த்த மாதிரி தான், ஸோ கம்யூனிட்டி போலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30% வந்து அவங்க வந்து பிரித்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஏர் ட்ராப்புக்காகவே வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து பிரித்து வச்சுக்கிறாங்க. ஸோ அதில் ப்ரீ அட்டாக் லூனா ஹோல்டர்ஸ்க்கு 35% வந்து பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ 35% வந்து கொடுத்த உடனே நம்ம வந்து வித்ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ உங்களோட வேலெட்டில் 1 மில்லியனுக்கு கம்மியாக வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து 2 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அதை வந்து உங்களுக்கு வந்து ஏர் ட்ராப்பாக வந்து சர்க்குலேட் ஆயிரும். ஸோ இதே இது வந்து 1 மில்லியனுக்கு அதிகமாக வந்து இருந்தது அப்படின்னா 1 இயர் கிளிஃப் கொடுக்குறாங்க. ஸோ 4 இயர்ஸில் உங்களோட அமௌண்ட் வந்து அப்படியே வந்து ஏர் ட்ராப்பாக வந்து வந்துடும் உங்களுக்கு. இது வந்து ஒரு ரொம்பவே ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். ஏன் கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஏர் ட்ராப் அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா உடனே வந்து நம்ம வந்து ஃபுல்லாக அன்லாக் பண்ணுற மாதிரி வச்சோம் அப்படின்னா மறுபடியும் வந்து லூனா வந்து 0 ஆன மாதிரி லூனா கிளாசிக்கும் வந்து ஈஸியாகவே வந்து 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு ப்ரீ அட்டாக் யூஎஸ்டி ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ப்ரீ அட்டாக் யூஎஸ்டி ஹோல்டர்ஸில் 30% வந்து நெட்ஒர்க் லான்ச் அன்றைக்கி வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து 70% வந்து 2 இயர்ஸில் வந்து நம்ம வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். 2 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து மற்ற பேலன்ஸ் வந்து அன்லாக் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து போஸ்ட் அட்டாக் லூனா ஹோல்டர்ஸ்க்கு 10%. ஸோ இந்த 10% அப்படின்றது ஏர் ட்ராப்புக்காக வந்து அவங்க வந்து ஒரு அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணுவாங்கள்ல, ஸோ அதிலேருந்து 10%. ஸோ அந்த 10%ல் வந்து நமக்கு வந்து ஒரு 30% வந்து நம்ம வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 10% அப்படின்றத நம்ம வந்து இப்போ வந்து ஒரு 100% மாற்றிக்கணும். ஸோ அப்போ அந்த 100%ல் இருந்து ஒரு 30% வந்து நெட்ஒர்க் லான்ச் அன்றைக்கி நம்ம அன்லாக் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் 70% வந்து 2 இயர்ஸில் வந்து நம்ம வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். இந்த 10% 30% அப்படின்றது நிறையா பேருக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ எப்படி அப்படின்னா உங்ககிட்ட வந்து ஒரு 100 ரூபீஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு 10 பேருக்கு நீங்கள் வந்து பிரித்து கொடுக்குறீங்க. அப்போது வந்து 10 மெம்பர்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா 10% வந்து பிரித்து கொடுப்பீங்க. அந்த 10 பேரில் யாராவது ஒரு ஆள் மட்டும் இப்போ வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அவர் வந்து ஒரு 2 பேருக்கு வந்து பிரித்து கொடுக்குறாரு. அப்போ வந்து அவர்கிட்ட வந்து 10 ரூபா இருக்கும். அதை வந்து 2 பேருக்கு பிரிக்கும்போது அதை வந்து 50% சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இது டோட்டலாக ஏர் ட்ராப்க்கு அப்படின்ட்டு ஒரு அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டில் ஒரு 30% கம்யூனிட்டி பூல், அதுக்கப்புறம் ப்ரீ அட்டாக் லூனா ஹோல்டர்ஸ்க்கு 35%. ஸோ இது எல்லாமே வந்து
ப்ரீ அட்டாக் போஸ்ட் அட்டாக் எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 100% வரும். இப்போ சொன்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு புரியலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம இன்னொரு வீடியோ மேக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் அட்டாக் யூஎஸ்டி ஹோல்டர்ஸ்க்கு 15% வந்து செப்பரேட்டாக வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ அதில் 30% வந்து அன்றைக்கே வந்து நெட்ஒர்க் லான்ச் அன்றைக்கி வந்து எடுத்துக்கலாம். பேலன்ஸ் 70% வந்து 2 இயர்ஸில் வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான் காய். ஸோ இவ்வளோதான் வந்து ஏர்ட்ராப்காக இவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த ரெட்ரைவல் பிளான் 2க்கு வந்து ஓட்டிங்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம பேசினது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட்ரைவல் பிளான் 2 அப்டேட்டட் வேர்ஷன். ஸோ ரெட்ரைவல் பிளான் 2க்கு வந்து ஓட்டிங்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் வந்து பாசிட்டிவான ஓட்டிங் தான் வந்துட்டுருக்கு. அதாவது எஸ் அப்படின்ற ஓட்டிங் தான் ஒரு 80% வந்து வந்திருக்கு. ஸோ நீங்களும் வந்து ஓட் பண்ணலாம். அவங்களோட ட்விட்டர் பேஜுக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நம்மளும் ஓட் பண்ணலாம். ஸோ நான் வந்து முடிஞ்சளவு நான் வந்து அந்த ஓட்டிங் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் வேறு என்ன வீடியோ போடலாம் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் நம்ம சேனலில் டெய்லி ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.